சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். ஏபிசி ஆகிய மூவர்களின் மாத சம்பள விகிதம் 2:3:5 ஆகும். சியின் மாத சம்பளம் ஏயை காட்டிலும் ரூபாய் 1200 அதிகம் எனில் பியின் ஆண்டு சம்பளம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பியோட ஆண்டு சம்பளம் தான் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இதுலேயும் ஒரு ட்ரிக் வச்சுருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாம் மாத சம்பளம், கேட்டிருக்கிறது ஆண்டு சம்பளம். சரிங்களா? ஸோ அப்போ அதை கரெக்டாக நோட் பண்ணணும், அப்போ தான் ஆன்சர் வரும் கரெக்டாக. சரிங்களா? ஏன்னா அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கே புரியும். சரிங்களா? இப்போ சியின் மாத சம்பளம் ஏஐ காட்டிலும் 1200 அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சி எவ்வளோ பங்கு இருக்குது? 5 பங்கு. ஏ எத்தனை பங்கு இருக்குது? 2 பங்கு. ரெண்டுக்கு வித்தியாசம் எவ்வளவு? 3 பங்கு. அப்போ இந்த 3 பங்கு தான் எவ்வளவு? 1200. ஏன்னா சியின் மாத சம்பளம் ஏஐ காட்டிலும் அமௌண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே வித்தியாசம் பார்த்தா 3 பங்கு வருது. அப்போ இதை 3 நாள் அடித்து கொடுத்துருங்க. இந்த 3 நாள் அடித்து கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ வருது? 1 பங்கு 400 ரூபா வருது. 1 பங்கு 400 ரூபா. பியோட மாத சம்பளம் எவ்வளவு? 3 பங்கு. சரிங்களா? அப்போ 3 × 4 எவ்வளவு? 1200 ரூபா. அப்போ பியோட மாத சம்பளம் எவ்வளோன்னா 1200 ரூபா. அப்போ ஆண்டு சம்பளம் அப்படின்னா என்ன பண்ணணும், ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், 12 ஆளை பெருக்குங்க. 12² எவ்வளவு? 144. 2 ஜீரோ சேர்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். அப்போ 14400 தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ரூபாய் 14400. ஒரு கன செவ்வகத்தின் நீளம், அகலம் மற்றும் ஆழம் ஆகியவற்றின் கூடுதல் 19 சென்டிமீட்டர், மேலும் அதன் மூலைவிட்டத்தின் நீளம் 5√5 சென்டிமீட்டர் எனில் அதன் மொத்த பரப்பு என்பது. ஸோ மொத்த பரப்பு உங்களுக்கு ஃபார்முலா தெரியணும் ஃபஸ்ட்டு. சரிங்களா? மொத்த பரப்பு கன செவ்வகத்துக்கு ஃபார்முலா என்னது? 2 × LB + BH + HL. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சால் தான் என்ன பண்ண முடியும், கணக்கு செய்ய ஆரம்பிக்க முடியும். சரிங்களா? ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், நீளம், அகலம் மற்றும் ஆழம். ஆழம் அல்லது உயரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் ஹச். சரிங்களா? அப்போ L+B+H=19 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து மூளைவிட்டத்தின் நீளம் 5√5 சென்டிமீட்டர். D=, மூளைவிட்டத்துக்கு ஃபார்முலா தெரியணும், L²+B²+H²=5√5 சென்டிமீட்டர். ஸோ அப்போ நம்ம ஏதாவது ஒரு கோ ரிலேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த இதில் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன ஃபார்முலா கிடைக்குது? L+B+H² 19² எவ்வளவு? 361. இந்த L+B+H² ஃபார்முலா என்னது? L+B+H² L²+B²+H²(2×LB+BH+HL). இது வந்து எதில் இருக்குது அப்படின்னா இயற்கணிதத்தில் இருக்குது. சரிங்களா? இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? இப்போ இதில் இந்த 2×LB BH+HL இருக்குல்ல, இதுதான் என்னது? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கனசெவ்வகத்தின் மொத்த பரப்பு. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? நமக்கு L²+B²H² இதிலேருந்து கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இங்கிட்டு 2 பக்கம் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன பண்ணிடும், இந்த ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆயிரும். அப்போ L²+B²+H²(2×H²) என்ன வருது அப்படின்னு பாருங்க, 5² பண்ணால் 25. √5² பண்ணிங்கன்னா ரூட் வந்து என்னவாயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ இது 25, இது 5, ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா எவ்வளவு? 125. ஸோ அப்போ அதோட மதிப்பு கிடச்சிருச்சு.
அதே மாதிரி இங்கே ஒரு மதிப்பு இருக்குது. அப்போ நம்ம எதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும், இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்போ எல் ப்ளஸ் பி ப்ளஸ் ஹச் த ஹோல் ஸ்கொயரோட மதிப்பு என்னது, 361 ஈக்குவல் டு இதோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம், 125 இங்கே இருக்குது மூலைவிட்டத்துலேருந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ப்ளஸ் 2 × இதுதான் என்னது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானே போட்டுருவோம், இதுக்கு இவ்வளோ பேர் செலுத்திக்கிட்டு சரிங்களா. அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 361 125 போச்சுன்னா எவ்வளவு அப்படின்னு தெரியணும் சரிங்களா. அதுதான் என்னது அப்படின்னா 236 சரிங்களா. 236 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு இதுதான் என்னது அப்படின்னா மொத்த பரப்பு, கனசெவகத்தோட மொத்த பரப்பு. இரண்டு கனசதுரங்களின் கன அளவின் விகிதங்கள் முறையே 8:1, அதன் பக்க அளவுகளின் விகிதத்தை கூறுக அப்படின்னு கேட்குறாங்க. கன அளவின் விகிதம், கன அளவு என்னது நமக்கு ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டா ஏ கியூப் தான் என்னது கன அளவு. அப்போ A1³:A2³ விகிதம் கொடுத்துருக்காங்க 8:1 அப்படின்னு கேட்டிருக்காங்க. பக்க அளவு அப்படின்னா என்ன பண்ண வேண்டியதான், கியூப் ரூட் எடுக்க வேண்டியதான். கியூப் ரூட் எடுத்தோம்னா A1/A2, 2³ தான் 8, அப்போ 2:1 அப்படின்னா அது எப்பயுமே ஒன்றா தான் இருக்கும் சரிங்களா. அப்போ A1/A2 2:1, ஆப்ஷன் சியில் 2:1 கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் என்னது 2:1. ஸோ அப்போ கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ண வேண்டியதா, கியூப் ரூட் எடுத்து நீ ஆன்சர் போட்டலாம். கனசதுரங்களின் கன அளவின் விகிதங்கள் முறையே அப்படின்னு கேட்டால் கியூப் ரூட் எடுத்து ஆன்சர் போட்டலாம் சரிங்களா. பதினைந்து பேர் 35 பெட்டிகளை 7 நாட்களில் நிரப்புவார்கள் எனில், 65 பெட்டிகளை 5 நாளில் எத்தனை ஆட்கள் நிரப்புவார்கள் சரிங்களா. இது வந்து நேர்மாறல் எதிர்மாறல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நாம் டைம் அண்ட் ஒர்க் அப்படின்ற ப்ராப்ளத்துலலாம் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நிறைய மெத்தடு பார்த்துருப்போம் சரிங்களா. ஸோ நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா மொத்த வேலைன்னு சொல்லிட்டு 15 பேர் 7 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறாங்கன்ற மாதிரி தானே எடுப்போம். அதே மாதிரி எடுங்க, 15 பேர் 7 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க, அந்த வேலை என்னதோ அதை கீழே போட்டுருங்க. 35 பெட்டி தான் என்னது அந்த வேலை. ஈக்குவல் டு அதே வேலை என்ன பண்ண போகிறாங்க, 65 பெட்டி. ஆனால் பெட்டி எத்தனை, 65 பெட்டி. 5 நாளில் வேலை பார்த்தாங்கன்னா எத்தனை பேர் தேவை தெரியாத எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ எப்பயுமே அந்த ஆட்கள் நாட்களை மேலே போட்டுருங்க, கீழே அந்த பெட்டி அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அதை கீழே போட்டுருங்க. போட்டிங்கனாலே ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணி பார்ப்போம். இப்போ இங்கே 5 அடித்து கொடுப்போம். 5 அடித்தோம் அப்படின்னா இது வந்து என்னது 7×35 3×15, இந்த 7 அடிச்சிடலாம். அடுத்து இங்கே 5 இருக்குது, இங்கே 5 5 மீதி 1, 5×3 அப்போ 3. இந்த 13 அங்கிட்டு போச்சுன்னா என்ன பண்ணும், பெருக்கும். 13×3 எவ்வளவு, 39. அப்போ x=, என்னது 39. நமக்கு கேட்டிருக்கிற ஆன்சர் என்னது 39 தான் கரெக்ட் ஆன்சர். இரு எண்களின் மீ போமா 2310, அவற்றின் மீ போவா 30, மேலும் அவற்றில் ஒரு எண் 210 எனில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. நமக்கு இதுக்கு ஃபார்முலா தெரியும், HCF × LCM. இரு எண்களின் மீ போவா மற்றும் மீச்சிமாக்களின் பெருக்குத்தொகையானது இரு எண்களின் பெருக்கர் பலனுக்கு சமமாக இருக்கும் சரிங்களா. இதுதான் என்னது அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான ஒரே ஃபார்முலா மீ போவா மீச்சிமாவில் வரக்கூடியது. அப்போ இதில் மீ போமா கொடுத்துருக்காங்க, மீ போவா கொடுத்துருக்காங்க. மீ போவா 30, மீ போமா 2310 ஈக்குவல் டு ஒரு நம்பர் என்னது 210×n2. இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும், 1 0 அடிச்சிடலாம்.
அடுத்து வந்து இங்கே 30 இருக்குது, இதை மூணால் அடித்தோம்னா 10 அப்படின்னு வந்துடும், இதை அடிச்சிங்கன்னா 7 அப்படின்னு வருது. 7 இங்கே அடித்து கொடுங்க, 3 வேலை 21. அப்போ N2 = என்னது, 33 × 10 எவ்வளவு, 330. ஸோ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் ஏ 330. கீழ்காணும் புள்ளி விவரத்தின் இடைநிலை அளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த நம்பரை ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இடைநிலை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு தெரியணும். ஏறு வரிசையில் எழுதணும், கொடுக்கப்பட்ட எண்களை என்ன பண்ணணும், ஏறு வரிசையில் எழுதி மைய மதிப்பை கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு பேர் தான் என்னது, இடைநிலை அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஏறு வரிசையில் எழுத ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா. அப்போ கொடுத்துருக்கிறதுல சின்ன நம்பர் என்னது, 1, அப்படியே வரிசையை எழுதிக்கிட்டே வாங்க. 1, 2, 3 இருக்கா, 3 இருக்குது. அடுத்து 4 இருக்கா அப்படின்னு பாருங்கள், 4 இல்லை. அடுத்து 5 இருக்கா, 5 இல்லை. 6 இல்லை. 7 இருக்குது. அதுக்கடுத்து என்ன இருக்குது, 9 இருக்குது. ஸோ அப்போ 7, 9. இந்த பொறுமையாக தான் எழுதணும், இல்லைன்னா தப்பாயிடும் சரிங்களா. 10 இருக்கா, இல்லை. 11 இல்லை. 12 இல்லை. அடுத்து 13 இல்லை. 14 இருக்குது, 15 இருக்குது. அடுத்து 18 இருக்குது, 14, 15, 18. 14, 15, 18. அடுத்து 18 அடுத்து பெரிய நம்பர் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள், 14, 15, 18. 19 இல்லை, 20 இல்லை, 21. அடுத்து வேறு என்ன நம்பர் இருக்குது, 20 வரிசையில் 28 மட்டும்தான் இருக்குது சரிங்களா. அப்போ 28. அடுத்து 30 சீரீஸில் எதுவுமே இல்லை, 40 சீரீஸில் ஒன்று இருக்குது, 50 சீரீஸில் ஒன்று இருக்குது. 40 சீரீஸில் 46, இங்கே 59. மொத்தம் எத்தனை நம்பர் வந்திருக்குன்னு பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 நம்பர் வந்திருக்கு. இங்கே 12 நம்பர் இருக்கான்னு எண்ணிக்கணும், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 நம்பர். ஸோ இதை வந்து நீங்கள் டைம் ஆனாலும் பரவாயில்ல, இதை கரெக்டாக எண்ணிக்கங்க. நான் சொன்ன மாதிரி இது என்னது, வேறு ஒன்றுமே ஃபார்முலாலாம் கிடையாது, நீங்கள் அப்படியே பார்த்து ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ மைய மதிப்பு 12 நம்பர் ரெட்டப்பட நம்பராக இருந்தால் நடுவில் 2 நம்பரை எடுக்கணும் சரிங்களா. அப்போ நடுவில் 2 நம்பர், இந்த 2 நம்பரை எடுக்கணும். ஏன்னா இந்த 2 நம்பரை எடுத்துட்டிங்கன்னா மேலே பாருங்கள், மேலே ஒரு 5 நம்பர் இருக்குது, கீழே ஒரு 5 நம்பர் இருக்குது. ஸோ அப்போ இதுதான் என்னது, மைய மதிப்பு. இப்படி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும், 2 நம்பரையும் கூட்டி 2 அடிச்சிடணும் சராசரி. அப்போ 14 + 15 / 2, 29/2 அடித்து கொடுத்தா எவ்வளவு, 14.5. ஸோ ஆப்ஷன் டியில் 14.5 கொடுத்துருக்காங்க. அப்போ அதுதான் என்னது, கரெக்ட் ஆன்சர். வட்டத்தின் பரப்பு 154 சதுர சென்டிமீட்டர் எனில் வட்டத்தின் சுற்றுவட்டத்தின் அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வட்டத்தின் சுற்றுவட்டத்தின் அளவு அப்படின்னா என்னது, சுற்றளவு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க சரிங்களா. சுற்றளவு தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, வட்டத்தின் பரப்பளவு கொடுத்துட்டாங்க. வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்னது, πr² சரிங்களா. πr² = 154 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இதிலேருந்து r கண்டுபிடிச்சோம்னா நம்ம வட்டத்தின் சுற்றளவு என்னது, 2πr, அதில் பிரதிகிட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இது என்னது, 22/7 × r² = 154. ஸோ இந்த 22 அப்படியே அடித்து கொடுக்கலாம் சரிங்களா. ஏன்னா அடித்து கொடுக்குற மாதிரி தான் கொடுப்பாங்க, ஏன்னா இங்கே ஸ்கொயர்டுன்னு வந்திருக்கா, அதனால் 22 அப்படின்னா இங்கே 4 முடியும்னா 7 பெருக்கி பாருங்கள், 72 = 14, மறுபடியும் 72 = 14, 154 கரெக்டாக வருது. அப்போ 7, அப்போ ஆர் ஸ்கொயர்டு இங்கே இருக்க 7 அங்கிட்டு போச்சுன்னா 7² ஆயிரும். அப்போ ஆரோட மதிப்பு எவ்வளவு, 7 சரிங்களா. ஸோ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வரணும், இப்படி தான் இருக்கும் அப்படின்றத தெரிய ஆரம்பிச்சிச்சுனாலே கணக்கு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ r = எவ்வளவு, 7 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சோம். அப்போ இதில் பிரதிக்கலாமா, இதில் பிரதிக்கிட்டிங்கன்னா என்ன வரும், 2 × 22/7 × 7, 7 அடித்து கொடுத்துடலாம். 2 × 22 எவ்வளவு, 44 சென்டிமீட்டர். ஸோ அப்போ 44 சென்டிமீட்டர் தான் என்னது, வட்டத்தின் சுற்று அளவு. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க, சுற்று வட்டத்தின் அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 44 சென்டிமீட்டர் தான் என்னது, கரெக்ட் ஆன்சர்.
5:4 என்ற விகிதத்தின் சதவீத மதிப்பானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 5/4, இப்போ கீழே 4 அப்படின்னு வந்துருச்சுனாலே நமக்கு தெரியும் பர்சன்டேஜ் எவ்வளவு, 25%. மேலே எத்தனை 5, எத்தனை நம்பர் இருக்குது, 5. அப்போ 5×25, அப்போ இதோட மதிப்பு எவ்வளவு, 125%, சரிங்களா? ஸோ இது வந்து பர்சன்டேஜ் டேபிள் அப்படின்ற கான்செப்ட். நீங்கள் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதில் பாருங்கள். 4 வந்துருச்சுன்னா 25%, மேலே எத்தனை நம்பர் இருக்குது, இப்போ 1/4 எவ்வளவு, 25%, 2/4 எவ்வளவு, 25×2 50%. இப்போ 5 கொடுத்தாங்கன்னா 5×25 125%. தற்போது அருண் மற்றும் தீபக் ஆகியோரின் வயதுகளின் விகிதம் 4:3. 6 வருடங்களுக்கு பிறகு அருணின் வயது 26, தற்போது தீபக்கின் வயது என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க, சரிங்களா? ரெண்டு பேர் இருக்காங்க, ஒருத்தவங்க அருண், இன்னொருத்தவன் தீபக் அப்படின்னு இருக்கான், சரிங்களா? இவங்க ரெண்டு பேரோட ரேஷியோ எவ்வளவு, 4:3. அப்போ 4x 3x அப்படின்னு வச்சுக்கிறோம். இது எப்பயுமே இயற்கணித கோவையாக மாற்றி செஞ்சீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். 6 வருடங்களுக்கு பிறகு ரெண்டு பேருக்கும், 6 வருடங்களுக்கு பிறகு என்ன பண்ணியிருக்கோம், 6 வயசு என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டு பேருக்கும் கூடியிருக்கோம். அருணின் வயது என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 26. அப்போ 4x+6=2 என்னன்னு சொல்கிறாங்க, 26. ஏன்னா 4x இருந்துச்சு, 6 வருஷத்துக்கு அப்புறம் 4x+6=20. இந்த 6 அங்கிட்டு போச்சுன்னா கழிக்கும், 26 போச்சுன்னா 20. அப்போ x=20, இந்த 4 அங்கிட்டு போச்சுன்னா வகுக்கும், 20/4 எவ்வளவு, 5. அப்போ x=20 என்னது, 5. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, தீபக்கின் வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தீபக்கின் வயதுனா இந்த 5 என்ன பண்ண வேண்டியதா, அப்படியே பிரதியிட வேண்டியதான். 3x தான் என்னது, தீபக்கோட வயது. அப்போ 3×5 எவ்வளவு, 15. ஸோ அப்போ தீபக்கின் வயது என்னன்னு கேட்டால் 15 ஆண்டுகள். தீபக்கின் வயது என்னன்னு கேட்டால் எத்தனை, 15 ஆண்டுகள். ஆண்டுக்கு ஒரு முறை, சரிங்களா, விடுமுறை இல்லை, ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடலின்படி அசல் ரூபாய் 7500 4% ஆண்டு கூட்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு விடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் அப்படின்றத உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும், அல்லது இந்த மாதிரி பண்ணிடலாம். ஸோ மொத்தம் 7500 இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, 4% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ இதில் உங்களுக்கு 1% 75 ரூபா, 2% 150 ரூபா, அப்போ 4% எவ்வளவு, 300 ரூபா அப்படியே கூட்டிடுங்க. 300 ரூபாய் என்ன பண்ணணும், கூட்டணும். கூட்டினீங்கன்னா எவ்வளவு, 7800 ரூபா. அடுத்து மறுபடியும் 4% என்ன பண்ண போகிறோம், கூட்ட போகிறோம். இப்போ இதில் 1% எவ்வளவு, 78. அப்போ 2% எவ்வளவு, 156. அடுத்து 156×, நமக்கு ஒரு 2 போட்டிங்கன்னா 312. ஸோ இதையும் கூட்டிடுங்க. இதையும் கூட்டினீங்கன்னா எவ்வளோ வருது, நமக்கு எவ்வளோ கூடுதல் அப்படின்றத கேட்டுருக்காங்க. கூட்டு வட்டியின் மதிப்பு தான் கேட்டுருக்காங்க. அப்போ நீங்கள் இதை இதோட கூட்ட வேணாம், டயத்தை எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கணும். இங்கே ஒரு 300, இங்கே ஒரு 312. 300 × 312 எவ்வளவு, 612. ஸோ ஆன்சர் என்னது, ரூபாய் 612.